அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற தலைப்பு தாவரவியல் மற்றும் உயிரி தாவரவியல் பாடப்பிரிவில் 5வது பாடம், தாவர திசு வளர்ப்பு. இந்த வகுப்பில் நாம் தாவர திசு வளர்ப்பினுடைய வகைகள், எதுக்காக நாம் பயன்படுத்துகிறோம் இந்த திசு வளர்ப்பை அப்படின்ற நோக்கத்தை முதல்ல படிச்சொல்லிங்களா, அதில் இருக்க பிரிவுகள் அது எல்லாத்தையும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல நாம் பார்க்க போகிறது தாவர திசு வளர்ப்பின் வகைகள். தாவர திசு வளர்ப்பில் நமக்கு முக்கியமான பொருள் பிரிக்கூறு. எந்த வகையான தாவரத்திலேருந்து இந்த பிரிக்கூறை நாம் தேர்ந்தெடுக்கிறோம், எந்த இதிலிருந்து தேர்ந்தெடுக்கிறோன்றதன் அடிப்படையில் 4 வெவ்வேறு வகையான திசு வளர்ப்பு தொழில்நுட்பங்கள் இருக்குது. முதல் வகை உறுப்பு வளர்ப்பு, 2வது ஆக்கு திசு வளர்ப்பு, 3வது புரோட்டோபிளாஸ்ட் வளர்ப்பு, 4வது செல் மிதவை வளர்ப்பு. இந்த 4 வகைகள்லையும் எப்படி பிரிக்கூறிலிருந்து தாவரம் உருவாக்கப்படுது அப்படின்ற தொழில்நுட்பத்தை இந்த புத்தகத்தில் விளக்கியிருக்காங்க. முதல்ல நாம் பார்க்க போகிறது உறுப்பு வளர்ப்பு. நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், நாம் எடுத்துக்கிற பிரிக்கூறு தாவரத்தினுடைய பாகங்களான வேர், தண்டு, இலை மற்றும் மகரந்தப்பை சூலகம். எந்த பாகத்திலிருந்து வேணால் நம்ம உறுப்புகளை தேர்ந்தெடுத்து அதுக்கு தேவையான வளர்ப்பு ஊடகத்தில் கட்டுப்படுத்தப்பட்ட ஆய்வு சூழ்நிலைக்குள்ள நாம் வளர்க்கும் தொழில்நுட்பம் உறுப்பு வளர்ப்பு என்று அழைக்கப்படுகிறது. புத்தகத்தில் பார்த்திங்கன்னா வளர்ப்பு ஊடகத்தில் கருக்கள், மகரந்தப்பை, சூலகப்பை, வேர்கள், தண்டு அல்லது தாவரத்தினுடைய பிற உறுப்புகளை வளர்த்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான ஒரு படம் கொடுத்துருக்காங்க, படம் 5.6 உறுப்பு வளர்ப்புக்கான படம் நம்மளுக்கு கொடுத்துருக்கு. அதில் முதல்ல பார்த்திங்கன்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட தாவரம், நம்ம எந்த தாவரத்தினுடைய உறுப்பை வளர்க்கணும்னு நினைக்கிறோமோ அது ஒரு தொட்டி தாவரமாக அதில் இருக்குது. அதனுடைய இலையிலிருந்து நம்ம பிரிக்கூறு எடுக்கலாம், இல்லைன்னா வேறு பகுதிகளிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட செல். அவை இரண்டையும் நுண்ணுயிர் நீக்கம் செய்து தேவையான வளர்ப்பு ஊடகத்துக்குள்ளே வைத்து வளர்க்கும்போது கரு உருக்கள், அடுத்ததாக புதிய நாற்றுருக்கள் உருவாக்கப்பட்டு நாற்றுருவானது இயற்கையான சூழ்நிலைக்கு வன்மையாக்குதல் செயல் மூலமாக படிப்படியாக கொண்டு வரப்படுகிறது. இதை தான் அந்த படத்தில் நம்மளுக்கு விளக்கியிருக்காங்க. 2வது வகை ஆக்கு திசு வளர்ப்பு. நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் 11ஆம் வகுப்பில் திசுக்களினுடைய வகைகளில் ஆக்கு திசு. ஆக்கு திசு பார்த்திங்கன்னா தாவரத்தினுடைய வேர் நுனி மற்றும் தண்டு நுனிகளில் காணப்படுகின்ற வளர்ச்சியை உருவாக்குற திசு. இதோட பணி வாழ்நாள் முழுவதும் தொடர்ச்சியாக பகுப்படைந்து புதிய செல்களை உருவாக்கி கொண்டே இருக்கும். அது மாதிரியான பண்பு கொண்ட ஆக்கு திசுவை பிரித்தெடுத்து அதிலிருந்து புதிய தாவரத்தை உருவாக்கும் தொழில்நுட்பம் ஆக்கு திசு வளர்ப்பு. அப்போ தாவரத்தில் நாம் எந்த பாகத்தை இதுக்கு வளர்ப்புக்காக எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பெரும்பாலும் தாவரத்தினுடைய தண்டு நுனியை தான் நாம் எடுத்துக்கிறோம். தண்டு நுனியை எடுத்துக்கிட்டு அதில் இருக்க முதிர்ந்த இலைகளை நீக்கிட்டு அதோடைய முளை குறுத்து இருக்கு இல்லைங்களா நுனி, அதில் இருக்க இலை தோற்றுவி, 1 அல்லது 2 இலை தோற்றுவிகள் இருக்கிற நுனி பகுதியை வெட்டி எடுத்து நுண்ணுயிர் நீக்கம் செய்து தேவையான வளர்ப்பு ஊடகத்துக்குள்ளே வைத்து வளர்க்கும்பொழுது நம்மளுக்கு தேவையான கேலஸ், கேலஸிலிருந்து உடலக்கருக்கள் உருவாக்கப்படுகிறது. நாற்று உருவாக்கப்பட்டு அதிலிருந்து நம்மளுக்கு புதிய தாவர தொகுப்பு உருவாக்கப்படுகிறது. இதுக்கு பேர் ஆக்கு திசு வளர்ப்பு. இந்த ஆக்கு திசு வளர்ப்பு தொழில்நுட்பம் பார்த்திங்கன்னா வைரஸ் அற்ற, அதாவது வைரஸ் நோயற்ற தாவர ரகங்களை உருவாக்குவதற்காக பெரும்பாலும் பயன்படுத்தப்படுகிறது. அடுத்தது நாம் பார்க்க போகிறது 3வது வகை புரோட்டோபிளாஸ்ட் வளர்ப்பு. புரோட்டோபிளாஸ்ட்னா என்னன்னு முதல்ல நம்ம பார்க்கணும். தாவர செல்லுக்கு மட்டுமே உரிய ஒரு சிறப்பு பண்பு செல் சுவர் இருக்குது. தாவர செல்லானது செல் சுவரை கொண்டுள்ளது. அது பார்த்திங்கன்னா செல்லுலோசால் ஆக்கப்பட்டிருக்கும். இப்போ இந்த செல் சுவர் நீங்கி மீதி இருக்க பிளாஸ்மா சவ்வினால் சூழப்பட்ட அனைத்து செல் உட்பொருட்களும் சேர்த்து நம்ம புரோட்டோபிளாஸ்ட்னு சொல்கிறோம். இப்போ இந்த வளர்ப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம எப்படி பிரிக்கூறை தேர்ந்தெடுக்கிறோமோ அதே மாதிரி விரும்பிய பண்புகள் கொண்ட 2 வெவ்வேறு தாவரங்கள், அதை தேர்ந்தெடுத்து அந்த 2 தாவரங்களினுடைய செல் சுவர் நீக்கப்பட்ட புரோட்டோபிளாஸ்ட்களை தனிமைப்படுத்தி அவற்றை கலப்புற செய்து அந்த கலப்புயிரியை ஊட்ட ஊடகத்தில் வளர்த்து புதிய தாவரத்தை உருவாக்குறோம். இந்த தொழில்நுட்பம் தான் புரோட்டோபிளாஸ்ட் வளர்ப்பு என்று அழைக்கப்படுகிறது. இதில் 4 படிநிலைகள் இருக்குது. என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது முதல் படிநிலை புரோட்டோபிளாஸ்டை பிரித்தெடுத்தல். இப்போ நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், புரோட்டோபிளாஸம் என்பது
தாவர செல் சுவர் நீக்கப்பட்ட பிளாஸ்மா சவ்வினால் சூழப்பட்ட செல் கூறுகள் அடங்கிய தொகுப்பு. இந்த புரோட்டோபிளாசம் ஒரே தாவரத்தோடு தான் கேட்டால் இல்லை. நாம் விரும்பும் பண்பு கொண்ட இரண்டு வெவ்வேறு தாவரங்களுடைய புரோட்டோபிளாஸ்டுகளை பிரித்தெடுத்து இந்த தொழில்நுட்பத்தை நாம் செய்ய போகிறோம். இதில் புரோட்டோபிளாஸ்டுகளை பிரித்தெடுத்து இணைக்க போது நம்மளுக்கு உடலை கருக்கள் கிடைக்குது. இந்த தொழில்நுட்பம் உடலை கலப்பினமாக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ முதல்ல புரோட்டோபிளாஸ்டுகள் நம்ம பிரித்தெடுக்க போகிறோம். தாவரத்தினுடைய எந்த பகுதியிலேருந்து நம்ம புரோட்டோபிளாஸ்ட் பிரித்தெடுக்க போகிறோம்னா, தாவரத்தினுடைய இலை, இலையினுடைய இலையை நுண்ணுயிர் நீக்கம் செஞ்சுட்டு சிறு துண்டுகளாக வெட்டி அந்த புரோட்டோபிளாஸ்டுகளை நம்ம நொதி பொருட்களை கொண்டு செல் சுவர் நீக்க போகிறோம். அது மூலமாக நம்மளுக்கு புரோட்டோபிளாஸ்டுகள் கிடைக்க போகுது. அதனுடைய பிஹெச் என்னவாக இருக்கணும்னா 5.4. அதுக்கடுத்து நாம் எடுத்துக்கிற நொதி கரைசல் பார்த்திங்கன்னா 0.5% மேசிரோசைன், 13% சார்பிட்டால் அல்லது மேனிட்டால், அடுத்தது 2% ஒனோசுக்கா செல்லுலோஸ். இது கலந்த கரைசலுக்குள்ளே நம்ம நுண்ணுயிர் நீக்கம் செஞ்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, இரண்டு வெவ்வேறு தாவரங்களோட இலை, இரண்டு வெவ்வேறு கலன்களில் அதை நாம் புரோட்டோபிளாஸ்டுகளை பிரித்தெடுக்க போகிறோம். அந்த இலைகளை அந்த நொதி கரைசலுக்குள்ளே வச்சுட்டு அதுக்கு நம்ம எவ்வளோ வெப்பம் கொடுக்கணும்னா 25°C வெப்பநிலை கொடுக்கணும். இரவு முழுவதும் அந்த வெப்பநிலை நாம் உட்படுத்தப்பட்ட பிறகு அந்த இலைகளை மென்மையாக நாம் நீக்கணும்னா அதிலிருந்து நம்மளுக்கு புரோட்டோபிளாஸ்டுகள் மட்டும், செல் சுவர் நீங்கிய புரோட்டோபிளாஸ்டுகள் கிடைக்கும். மேலும் நம்ம இதை தூய்மையான புரோட்டோபிளாஸ்டுகள் கிடைப்பதற்காக நம்ம என்ன பண்ணணும்னா, மைய விளக்கு விசை கருவியில் வைக்கும்போது செல் சுவர் தனியாக பிரிஞ்சு நம்மளுக்கு தேவையான புரோட்டோபிளாஸ்டுகள் மட்டும் கிடைக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நொதிக்கரைசல் எடுத்துகிட்டு இருக்கோம். எதுக்காகனா, தாவர செல் சுவரை நீக்கி நம்மளுக்கு தேவையான விரும்பும் பண்பு கொண்ட இரண்டு வெவ்வேறு தாவரங்களுடைய புரோட்டோபிளாஸ்டுகளை பிரித்தெடுப்பதற்காக. அதில் என்னென்ன கரைசல் இருக்குன்னா 0.5% மேசிரோசைன், 13% சார்பிட்டால் அல்லது மேனிட்டால் கொண்ட நொதி கலவையுடன், 2% ஒனோசுக்கா செல்லுலோஸ் கலந்த கலவைக்குள்ள இலை துண்டுகளை நாம் வைக்கிறோம். அதுக்கான வெப்பநிலை 25°C. இரவு முழுவதும் அந்த வெப்பநிலை நாம் வச்சுருந்த பிறகு இலையினுடைய தோலை நாம் மென்மையாக நீக்கும்பொழுது பெரு டீசிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மூலமாக நம்மளுக்கு புரோட்டோபிளாஸ்டுகள் கிடைக்குது. அந்த புரோட்டோபிளாஸ்டுகளை நம்ம தூய்மைப்படுத்துவதற்காக சென்ட்ரிஃப்யூஜில் போட்டு தேவையான புரோட்டோபிளாஸ்டுகளை மட்டும் தனித்திருக்கிறோம். இப்போ இந்த புரோட்டோபிளாஸ்டினுடைய உயிர்ப்புத்தன்மை, அதாவது அதை உயிருடன் பாதுகாப்பதற்காக நாம் என்ன பண்ணுறோன்னா 20% சுக்ரோஸ் கலசலில் வைத்திருக்க வேண்டும். இப்போ நம்ம தேவையான அளவுக்கு புரோட்டோபிளாஸ்டுகளை பிரித்தெடுத்துட்டோம். அடுத்தது புரோட்டோபிளாஸ்டுகளை இணைத்தல், இரண்டாவது படிநிலை. புரோட்டோபிளாஸ்டுகளை இணைத்தல், நாம் தனிமைப்படுத்தி வச்சிருக்க விரும்பிய பண்புகளை கொண்ட இரண்டு தாவரங்களின் புரோட்டோபிளாஸ்டுகளை இணைப்பதற்காக. சாதாரணமாக அதை இணைக்க முடியுமானா, கிடையாது. இரண்டு முறைகள் இருக்குது. நாம் இங்கே வந்து நொதிகள் மூலமாக எவ்வாறு இணைக்கப்படுது அதை தான் பார்க்க போகிறோம். இதுக்காக நம்ம பயன்படுத்துகின்ற அந்த வேதிப்பொருளுக்கு பேர் பாலி எத்திலின் கிளைகால், PEG அப்படின்னு சுருக்கமாக சொல்லப்படுகின்ற பாலி எத்திலின் கிளைகால் என்ற வேதிப்பொருள் நாம் தனிமைப்படுத்தி வச்சிருக்க இரண்டு புரோட்டோபிளாஸ்டுகளை இணைப்பதற்காக பயன்படுத்தப்படுகின்றது. இது நம்ம என்ன பண்ணணுன்னா, பாலி எத்திலின் கிளைகால் கூட கால்சியம் அயனி சேர்க்கப்பட்ட கரைசலுக்குள்ள நாம் இந்த புரோட்டோபிளாஸ்டுகளை வைக்கும்பொழுது இரண்டு தாவரங்களுடைய புரோட்டோபிளாஸ்டுகளும் இணைந்து நம்மளுக்கு கலப்புயிரி உருவாகிறதுக்கு உதவி செய்யுது. மூன்றாவது படிநிலை, புரோட்டோபிளாஸ்டுகள் வளர்ப்பு. புரோட்டோபிளாஸ்டுகள் சில மாற்றங்கள் செய்யப்பட்ட MS வளர்ப்பு ஊடகத்தில் நுண்துளி தட்டு, அதாவது ஒரு வளர்ப்பு தட்டில் துளிகளாக, அந்த படத்தில் அவங்க நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, சிறு சிறு துளிகளாக தட்டில் வச்சு வளர்க்குறது, இல்லைன்னா நுண்துளி வரிசை முறையில் அதை நாம் வளர்க்குறோம். இப்போது நாம் ஏற்கனவே சொன்னோம், உயிர்ப்பு தன்மையோடு வச்சுருக்க நாம் அதுக்குள்ளே சுக்ரோஸ் காரைசலில் வைக்கிறோன்ட்டு, அதே மாதிரி உயிர்ப்புத்தன்மை கொண்டதாக இருக்கா அப்படின்னு சோதிக்கிறதுக்காக ஃப்ளூரசின் டை அசிட்டேட்டை கொண்டு அதனை சோதனை செய்து கொண்டு அதுக்கடுத்தது நாம் வளர்க்கணும். இதுக்கு தேவையான வெப்பநிலை எவ்வளோன்னா 25°C வெப்பநிலையும் 1000 முதல் 2000 லக்ஸ் ஒளிச்செறிவுக்கு உட்படுத்தி எவ்வளோ நேரம் நாம் இதை வைக்கணும்னா 24 மணி நேரத்துலேருந்து 48 மணி நேரம் வைக்கும்போது இப்போ செல் சுவர் இல்லாத அந்த புரோட்டோபிளாஸ்டை சுற்றி செல் சுவர் உருவாக்கப்பட்டிருக்கும். 2 முதல் 7 நாட்கள் கழிந்து பார்க்கும்போது புதிய திசுக்கள் உருவாக்கப்பட்டிருக்கும். இதுதான் புரோட்டோபிளாஸ்டுகளுடைய வளர்ப்பு. அடுத்தது புரோட்டோபிளாஸ்டுகளை
உடல கலப்பின செல்களை தேர்ந்தெடுத்தல். உடல கலப்பின செல்கள், இப்போ நாம் என்ன பண்ணியிருக்கோம், கலப்புக்காக இரண்டு வெவ்வேறு தாவரங்களுடைய புரோட்டோபிளாஸ்டுகள் எடுத்திருக்கோம். அது மூலமாக நம்மளுக்கு கிடைக்கிற புரோட்டோபிளாஸ்ட் தான் உடல கலப்பின செல். அது எப்படி உருவாகுதுன்னா, நம்ம தனிமைப்படுத்தி வச்சிருக்க இரண்டு புரோட்டோபிளாஸ்டுகள், இப்போ உதாரணத்துக்கு தாவரம் ஏ தாவரம் பி இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை நம்ம பிரித்தெடுத்து தூய்மைப்படுத்தி உயிர்ப்பு தன்மையோட ஒரு கரைசலில் வைக்கிறோம். அந்த கரைசலில் பாலியத்திலின் கிளைக்கால் இருக்குது, கால்சியம் அயனி இருக்குது. குறிப்பிட்ட வெப்பநிலை, அதை 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலைக்கு வைக்கும் போது அந்த புரோட்டோபிளாஸ்டுகள் இணைது, அதாவது செல் சுவர் அற்ற சாரி இரண்டு வெவ்வேறு உயிரினங்களுடைய புரோட்டோபிளாஸ்டுகள் பாலியத்திலின் கிளைக்கால் கொண்டு இணைக்கப்படும் போது முதல்ல அதனுடைய வெளிப்பகுதி உட்கரு அல்லாத பிற பகுதிகள் மட்டும் இணையும். அது மூலமாக நம்மளுக்கு கிடைக்கிற பொருள் பேர் சைப்ரிட். அதுக்கடுத்தது மேலும் வளர்ப்புக்கு உட்படுத்தும் போது அவற்றினுடைய இரண்டு புரோட்டோபிளாஸ்டுகளும் இணைந்து நம்மளுக்கு கலப்பு உட்கருவுடன் கூடிய கலப்பின செல் உருவாக்கப்படுகிறது. இது மூலமாக நாம் கிடைக்கிற அந்த செல்லுக்கு பேர் உடல கலப்புயிரி அப்படின்னு சொல்கிறோம். அது மூலம் அந்த நிகழ்ச்சிக்கு பேர் உடல கலப்பினமாக்கல் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இந்த இதில் கொடுக்கப்பட்டுள்ள படத்திற்கான விளக்கம். இந்த புரோட்டோபிளாஸ்ட் இணைவை படத்தில் கொடுத்துருக்காங்க. படம் 5.8 புரோட்டோபிளாஸ்ட் வளர்ப்பு. இதில் முதல்ல பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு இளம் தாவரம் கொடுத்துருக்காங்க. இளம் தாவரத்தினுடைய இலை பகுதியை ஒன்று எடுத்து முதல்ல பரப்பு நுண்ணுயிர் நீக்கம் செஞ்சுருக்கோம். அதுக்கடுத்தது புறத்தோலை உரித்து சிறு துண்டுகளாக நறுக்கி அதை நாம் நொதி கரைசலுக்குள்ளே போடுறோம். அடுத்தது அந்த நொதி கரைசல்லிருந்து கிடைக்கப்பட்ட செல்களில் பார்த்திங்கன்னா அதை நம்ம புரோட்டோபிளாஸ்டை நம்ம கழுவும் போது, அதாவது மைய விளக்கு விசை கருவியில் வைக்கணும்னு சொன்னோம் இல்லைங்களா, அப்போ நம்மளுக்கு கழிவுகள் தனியாகவும் நம்மளுக்கு தேவையான புரோட்டோபிளாஸ்டுகள் தனியாகவும் பிரிக்கப்பட்டிருக்கும். அடுத்து நம்மளுக்கு வெற்றிகரமாக நாம் விரும்பிய பண்பு கொண்ட புரோட்டோபிளாஸ்டுகள் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கு, அதை நாம் இணைக்கணும். பாலியத்தின் கிளைக்கால் கொண்டு இணைத்து கலப்பு புரோட்டோபிளாஸ்டுகளை உருவாக்கி அதை நம்ம என்ன பண்ணணும்னா அந்த வளர்ப்பு ஊடகத்துக்குள்ள நுண்துளை வரி தட்டு வரிசை நுண்துளை தட்டுக்கள் அல்லது நுண்துளை வரிசை முறையில் வளர்க்குறோம். அப்போ நம்மளுக்கு 24-48 மணி நேரத்துக்குள்ளே செல் சுவர் உருவாகிருக்கும். அடுத்த செல்களின் தொகுப்பு ஒன்றாக இணைந்து கேலஸ் திசு உருவாகிருக்கும். செல்கள் வேறுபாடு புதிய நாற்றுருக்களை உருவாக்கியிருக்கும். இந்த படிநிலை தான் இந்த புத்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது செல் மிதவை வளர்ப்பு. இந்த மூன்று வகையான வளர்ப்பு நம்ம ஏற்கனவே படித்தோம் இல்லைங்களா, உறுப்பு வளர்ப்பு, ஆக்கு திசு வளர்ப்பு, புரோட்டோபிளாஸ்ட வளர்ப்பு. இந்த எல்லா வளர்ப்புலையும் நாம் என்ன பண்ணுறோன்னா கேலஸ் உருவாக்கி கேலஸை ஊட்ட ஊடகத்தில் வளர்த்து அதுக்கு அதிலிருந்து நாற்றுரு கிடைக்குது. ஆனால் இந்த செல் மிதவை வளர்ப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா முதல்ல செல் மிதவையை தயாரிக்கிறோம். எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஏற்கனவே கிடைக்கப்பெற்ற கேலஸை தொடர்ச்சியாக இயங்கக்கூடிய கருவிகள் அஜிடேட்டிங் செட்டப்னு சொல்லுவாங்க, அந்த கரைசல் இருக்கிற இதுக்குள்ளே கேலஸை போட்டு கேலஸில் இருக்க செல்களை தனியாக பிரித்து நம்ம முதல்ல ஒரு செல் மிதவை தயாரிக்கிறோம். அந்த செல் மிதவையிலிருந்து செல்களை பிரித்தெடுத்து அவற்றை மீண்டும் தானியங்கி கலக்கியில் வச்சு கலக்கி திரும்பவும் நீர்ம வளர்ப்பு ஊடகத்தில் தாவர திசுக்களை வளர்க்கும் தொழில்நுட்பத்துக்கு பேர் செல் மிதவை வளர்ப்பு அப்படின்னு நாம் சொல்கிறோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இரண்டாம் நிலை வளர்ச்சிதை மாற்ற பொருட்களின் உற்பத்தி. இரண்டாம் நிலை வளர்ச்சிதை மாற்ற பொருட்கள் இவை பெரும்பாலும் செல் மிதவை வளர்ப்பு. இப்போ முன்னாடி நம்ம படித்தோம் இல்லைங்களா செல் மிதவைன்னா என்ன, தாவரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய பிரிகூர்லேருந்து உருவாக்கப்பட்ட கேலஸை செல்களாக பிரித்து அவற்றினுடைய செல் கூறுகளிலிருந்து வடிகட்டி கிடைக்கக்கூடிய செல்களை ஒரு ஊட்ட ஊடகத்துக்குள்ள நீர்ம கரைப்பான்குள்ள வளர்க்கறதுக்கு பேர் செல் மிதவை வளர்ப்பு. அதே முறையை பயன்படுத்தி நாம் இந்த இரண்டாம் நிலை வளர்ச்சிதை மாற்ற பொருட்களை உருவாக்க போகிறோம். பெரும்பாலும் இந்த இரண்டாம் நிலை வளர்ச்சிதை மாற்ற பொருட்கள் தாவரத்தில் உருவாக்கப்படும். இவை நமக்கு ஏற்கனவே தெரியும், ஆல்கலாய்டுகள், ஃப்ளாவனாய்டுகள், டெர்பினாய்டுகள், ஃபினால் கூட்டு பொருட்கள், மறு கூட்டிணைவு புரதங்கள், இந்த பொருட்கள்லாம் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த பொருட்கள் பெரும்பாலும் வேதிய பொருட்களாக இருக்குது. இவை தாவர வளர்ச்சிக்கு ஒரு சில நேரங்களில் அத்தியாவசியமானதாகவும் ஒரு சில நேரங்களில் தேவையில்லாத பொருட்களாகவும் இருக்குது. அந்த பொருட்களை நம்ம தொழிற்சாலையில் உற்பத்தி செய்து மருத்துவத்திற்காகவும் அழகு சாதன பொருட்கள் உற்பத்திக்காகவும் உணவுப் பொருள் உற்பத்திக்காகவும் இதை நம்ம பயன்படுத்துறதுக்காக ஆய்வு சாலையில் இந்த இரண்டாம் நிலை வளர்ச்சிதை மாற்ற பொருட்களை நாம் உற்பத்தி செய்கிறோம்.
இந்த இரண்டாம் நிலை வளர்ச்சிதை மாற்றத்திற்காக நாம் என்ன பயன்படுத்துகிறோம்? நாலாவது பாடத்தில் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் உயிரி கலன் பயோரியாக்டர்ஸ், அதை நம்ம பயன்படுத்துகிறோம். அது மட்டும் இல்லாமல் உயிரி சார் நிலை மற்றும் வளர்ச்சிதை மாற்ற பொருட்களினுடைய தூண்டல் மற்றும் முடக்க வளர்ப்பு, இந்த முறைகளை பயன்படுத்தி ஆய்வு சாலைக்குள்ள நாம் நமக்கு தேவைப்படுகின்ற இரண்டாம் நிலை வளர்ச்சிதை மாற்ற பொருட்களை உற்பத்தி செய்ய முடியும். அது மாதிரி தாவரங்கள்லேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு சில வளர்ச்சிதை மாற்ற பொருட்களை இங்கே நம்ம பாட புத்தகத்தில் அட்டவணையில் கொடுத்துருக்காங்க. அட்டவணை 5.1 இரண்டாம் நிலை வளர்ச்சிதை மாற்ற பொருட்கள் மற்றும் அவற்றின் தாவர மூலங்கள், எந்த தாவரத்திலிருந்து அந்த பொருள் கிடைக்குது, அதுலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த இரண்டாம் நிலை வளர்ச்சிதை மாற்ற பொருள் என்ன, அதோட பயன் இந்த அட்டவணையில் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. முதல்ல நம்ம பார்க்க போகிற பொருளோட பேர் டிஜாக்சின். இது டிஜிட்டாலிஸ் பர்பூரியா அப்படின்ற தாவர மூலத்திலேருந்து நமக்கு கிடைக்குது. இந்த வளர்ச்சிதை மாற்ற பொருளினுடைய பயன் என்னென்னா இதயத்திற்கு மருந்தாக பயன்படுத்தப்படுகிறது. அடுத்தது கோடிங், இது பப்பாவர் சாம்னிஃபெரம் என்ற தாவரத்திலிருந்து பெறப்படுகிறது. இது வலி நிவாரணியாக பயன்படுத்தப்படுகிறது. கேப்சிசைன் கேப்சிகம் ஆனுவம் தாவரத்திலிருந்து பிரித்தெடுக்கப்படுகிறது. இது வாத வலியை குணப்படுத்த பயன்படுத்தப்படுகிறது. அடுத்து வின்கிறிஸ்டைன் கேத்தரந்தஸ் ரோசியஸ் தாவரத்திலிருந்து கிடைக்கிறது. இது புற்றுநோய்க்கு எதிர்ப்பு மருந்தாக பயன்படுத்தப்படுகிறது. குயினைன் சின்கோனா அஃபிசினாலஸ் தாவரத்திலிருந்து பெறப்படுகிறது. இது மலேரியா நோய்க்கு எதிர் மருந்து. குயினைன் சின்கோனா அஃபிசினாலஸ் தாவரத்திலிருந்து கிடைக்கிறது, மலேரியாவின் எதிர் மருந்தாக பயன்படுத்தப்படுகிறது. இந்த அட்டவணை 3 மதிப்பெண் வினாக்களில் கேட்கப்படலாம். அதுக்கு அடுத்தது நாம் பார்க்க போகிறது தாவரங்களின் மீள் உருவாக்க வழித்தடம். இந்த தாவரங்கள் மீள் உருவாக்க வழித்தடம் நம்ம எந்த தொழில்நுட்பத்தில் பயன்படுத்துகிறோம்னா, 4வது பாடத்தில் ஏற்கனவே நம்ம படித்தோம் இல்லைங்களா, மரபணு மாற்றப்பட்ட தாவர செல்கள்லேருந்து பிரிக்கூறு, அந்த பிரிக்கூறு வந்து மரபணு மாற்றப்பட்ட செல்கள், அந்த செல்களை ஆய்வு சாலையில் முழு தாவரமாக வளர்க்கறதுக்காக பயன்படுத்தப்படுகின்ற தொழில்நுட்பத்துக்கு பேர் தாவரங்களின் மீள் உருவாக்க வழித்தடம். இதில் பிரிக்கூறுவிலிருந்து கரு உருவாக்க நிகழ்ச்சி 2 படிநிலைகளில் நடக்குது. 1 உடல் கரு உருவாக்கம், இன்னொன்று உறுப்புக்களாக்கம். முதல் நிகழ்ச்சி உடல் கரு உருவாக்கம், 2 முறைகள் இருக்குது. 1 நேரடி கரு உருவாக்கம், இன்னொன்று மறைமுக கரு உருவாக்கம். நேரடி கரு உருவாக்கம்னா என்ன? அதாவது நாம் தேர்வு செய்திருக்க பிரிக்கூறானது நேரடியாக கரு உருவாக மாற்றப்பட்டுச்சுன்னா அதுக்கு பேர் நேரடியான உடல் கரு உருவாக்கம் அப்படின்னு பேர். அடுத்து மறைமுக கரு உருவாக்கத்தில் நாம் தேர்ந்தெடுத்த பிரிக்கூறிலிருந்து கேலஸ் உருவாக்கப்பட்டு கேலஸிலிருந்து புதிய கருவுருக்கள், அதாவது நாற்றுருக்கள் உருவாக்கப்பட்டதுன்னா அதற்கு மறைமுக உடல் கரு உருவாக்கம் அப்படின்னு பேர். இதற்கான படங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு, நேரடி கரு உருவாக்கம் மற்றும் மறைமுக கரு உருவாக்கம் இரண்டுக்கும் படம் எண் 5.9 மற்றும் மற்றொரு படமும் இதில் கொடுக்கப்பட்டிருக்கு, படம் எண் 5.10 தாவர மீள் உருவாக்க வழித்தடம். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு தாவர கொடுத்துருக்காங்க, முழு தாவரத்திலிருந்து நாம் தண்டு நுனி இலை தண்டு பகுதி கணு பகுதியிலிருந்து பிரிக்கூறு எடுத்திருக்கோம். அதில் 2 முறைகள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு முறை நேரடி உறுப்புக்களாக்கம், அதாவது பிரிக்கூறு நேரடியாக நாற்றுருவாக மாறுது உறுப்புக்களாக்கம் மூலமாக, அதுக்கு பேர் நேரடி உடல் கரு உருவாக்கம்னு பேர். அடுத்த நிகழ்ச்சியில் பாருங்கள், பிரிக்கூறுலேருந்து கேலஸ் உருவாக்கப்பட்டு அதிலிருந்து உடல் கருக்கள் அடுத்தது நாற்றுருக்கள் உருவாக்கப்படுகிறது. அந்த முறைக்கு பேர் மறைமுக உடல் கரு உருவாக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பேர். சரி, இந்த தொழில்நுட்பத்தை எதிலெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம், இதோடைய பயன்பாடுகள் நம்ம பார்க்க போகிறோம். உடல் கரு உருவாக்கம் திறன்மிக்க, என்ன திறன்னா நோய் எதிர்ப்பு திறன், அதிக அளவு விளைச்சலை தரக்கூடிய திறன், வெப்பத்தை தாங்கும் திறன், அது மாதிரி திறனை வந்து உடல் கரு உருவாக்கம் திறன்மிக்க நாற்றுருக்களை வழங்கி வன்மையாக்கத்திற்கு பிறகு முழு தாவரங்களை நமக்கு கொடுக்கிறது. செயற்கை விதைகள் உற்பத்தி, செயற்கை விதை நம்ம அடுத்தது படிக்க போகிறோம். செயற்கை விதைகள் உற்பத்திக்கு உடலக்கருக்கள் பயன்படுத்தப்படுகிறது. அதே மாதிரி
என்னென்ன தாவரங்களில் நாம் இந்த உடலக்கரு உருவாக்கத்தை செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆலியம் சட்டைவம், ஹார்டியம் வல்கர், ஒரைசா சட்டைவா, ஜியாமேஸ் போன்ற பல தாவரங்களிலும் உடலக்கரு உருவாக்கம் இப்போ நாம் புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்க. இம்முறை எந்த வகையான தாவரமாக இருந்தாலும் அதை நாம் செய்ய முடியும் அப்படின்ற சாத்தியக்கூறுகளை இங்கே நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. இப்போது செயற்கை விதை, இப்போ நம்ம தயாரிச்சிருக்கோம் இல்லைங்களா உடலக்கரு, அது மேலே அகரோஸ் இழுமம், அகரோஸ் ஜெல்லுன்னு சொல்லுவாங்க, அகரோஸ் ஜெல், கால்சியம் ஆல்ஜினேட், அது ரெண்டுத்தையும் கொண்டு கருக்களை மூடி செயற்கை விதைகள் உருவாக்கப்படுகின்றன. அடுத்து நாம் பார்க்க போகிறது உறுப்புக்களாக்கம். அதாவது தாவரம் மீள் உருவாக்கத்தில் இரண்டு படிநிலைகள் இருக்குது. ஒன்று உடல் கரு உருவாக்கம், இன்னொன்று உறுப்புக்களாக்கம். உடல் கரு உருவாக்கத்தில் இரண்டு வழிமுறைகள் இருக்குது. ஒன்று நேரடி, இன்னொன்று மறைமுகம். நேரடி முறையில் நம்ம எந்த பிரிக்கூறு தேர்ந்தெடுக்கிறோமோ பிரிக்கூறிலிருந்து நேரடியாக நமக்கு தேவையான உடல் கரு உருவாக்கப்படுகிறது. அடுத்த நிலையில் மறைமுக நிலையில் பிரிக்கூறானது கேலஸை உருவாக்கும், கேலஸிலிருந்து நமக்கு தேவையான நாற்று உருவாக்கப்படுகிறது. அதுக்கு அடுத்தது உடல் உறுப்புக்கள் உருவாக்கம். உறுப்புக்கள் ஆக்கம்ல பார்த்தீங்கன்னா தாவரத்தினுடைய பாகங்களான வேர் மற்றும் தண்டு உருவாக்கம். கேலஸிலிருந்து வேறுபாடுகள் மூலமாக தண்டு உருவாக்கப்பட்டுச்சுன்னா அதுக்கு பேர் தண்டு உருவாக்கம் என்றும், வேர் உருவாக்கப்பட்டதுன்னா அதை நாம் வேர் உருவாக்கம் என்றும், இரண்டு வகையான உருவாக்கங்கள் நடந்த பிறகு அந்த கேலஸ் ஆனது ஒரு முழுமையான கரு உருவாக மாற்றி உடல் கருவாக மாறி. அடுத்தது இந்த தாவர திசு வளர்ப்பு, அதனுடைய பயன்பாடுகள். இந்த தாவர திசு வளர்ப்பு நாம் செய்யறது ஏற்கனவே படித்தோம், நாம் ஏன் இதை பயன்படுத்தணும், தாவர ஆராய்ச்சிக்காக, அடுத்தது மரபணு மாற்றப்பட்ட தாவரங்கள் எண்ணிக்கை பெருக்கம் செய்வதற்காக, அது மாதிரி தாவரத்து பாடத்தினுடைய ஆரம்பத்தில். அதே மாதிரி இதனுடைய பயன்பாடுகள் பார்க்கும்போது, இப்போ நம்ம சொன்னோம் இல்லைங்களே உடலை கலப்பின மக்கள், அந்த நிகழ்ச்சி மூலமாக மேம்பட்ட பண்புகளை கொண்ட கலப்புயிரிகளை நாம் இதில் உருவாக்க முடியும். அடுத்தது செயற்கை விதைகள் உருவாக்குவதற்கு இந்த தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுகிறது. அடுத்தது நோயற்ற தாவரங்களை உருவாக்குவதற்காக ஆக்கு திசு வளர்ப்பு மற்றும் தண்டு நுனி வளர்ப்பு பயன்படுத்தப்படுகிறது. களைக்கொல்லி மற்றும் வெப்ப சகிப்புத்தன்மை கொண்ட மரபணு மாற்றம் செய்யப்பட்ட புதிய தாவரங்களை உருவாக்குவதற்கு இத்தொழில்நுட்பம் பயன்படுகிறது. வருடம் முழுவதும் குறைந்த காலத்தில் அதிக எண்ணிக்கையிலான நாற்றுகள் உற்பத்தி செய்யப்பட்டு வனச்சூழலை உருவாக்குவதற்காகவும், மரச்சிட்டினங்கள் எண்ணிக்கையில் அதிக நாற்றுகளை பெருக்குவதற்காகவும் இது பயன்படுத்தப்படுகிறது. செல் வளர்ப்பிலிருந்து இரண்டாம் நிலை வளர்ச்சிதை மாற்ற பொருட்கள், உணவு உற்பத்தி, அழகு சாதன பொருட்கள் மற்றும் மருந்து பொருட்கள் உற்பத்திக்காக பயன்படுத்துவதற்காக இத்தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுகிறது. இரண்டு வெவ்வேறு வகையான வேறுபாடு நமக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம தாவர மீள் உருவாக்கம், தாவர திசு வளர்ப்பு, அது மாதிரி நம்ம படித்த பிறகு நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த நாற்றுகள் ஒத்த பண்பு, அதாவது புற தோற்றத்தில் வேறுபாடு இருந்துச்சுன்னா அல்லது கேமிட்டக அமைப்பில் வேறுபாடு இருந்துச்சுன்னா அந்த வேறுபாடுகள் சொல்கிறாங்க. முதல்ல இருக்கிறதுக்கு பேர் உடல் நகல்சார் வேறுபாடு. நாம் ஆய்வுக்கூட சோதனையில் வளர்த்துருக்க அந்த தாவரமானது நம்ம எந்த மூலத்தாவரத்திலிருந்து எடுத்தோமோ அந்த மூலத்தாவரத்தினுடைய பண்பு, அதாவது வேர், தண்டு, வேர்க்கிழங்கு, இனப்பெருக்க வித்து ஆகிய ஏதேனும் ஒரு பண்புகளில் மாறுபட்டு காணப்பட்டுச்சுன்னா அதுக்கு பேர் உடல் நகல்சார் வேறுபாடு, சோமோக்ளோனல் வேரியேஷன் சொல்கிறோம். அடுத்தது கேமிட்டக நகல்சார் வேறுபாடு. இப்போ ஆய்வுக்கூட சோதனை வளர்ப்பில் கேமிட்டுக்கள்லிருந்து உருவாகும் கேமிட்டக தாவரத்தினுடைய மீள் உருவாக்கத்தில் வேறுபாடுகள் இருக்கும். அந்த வேறுபாடுகள் அவற்றினுடைய கேமிட்டிலும் கேமிட்டக தாவரத்திலும் இருக்கும். இவ்வகையான வேறுபாடு கேமிட்டோக்ளோனல் வேறுபாடு, அதாவது கேமிட்டோக்ளோனல் வேரியேஷன், கேமிட்டக நகல்சார் வேறுபாடு என்று அழைக்கப்படுகிறது. வாழையில் நுண்பெருக்கம். நுண்பெருக்கம் அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒத்த பண்புகளை கொண்ட, ஒத்த மரபு பண்புகளை கொண்ட தாவரங்களை அதிக எண்ணிக்கையில் உற்பத்தி செய்யப்படுகின்ற தொழில்நுட்பம் நுண்பெருக்கம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த நுண்பெருக்கம் தொழில்துறை பயன்பாட்டிற்காக, தொழில்துறை பயன்பாட்டிற்காக அன்னாசி, வாழை, ஸ்ட்ராபெரி, உருளைக்கிழங்கு போன்ற தாவரங்களில் அதிக நிலையான ஒத்த மரபியல் தன்மை பராமரிப்பதற்காக இந்த பெருக்கம் செய்யப்படுகிறது. அங்கே புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா 5.11
வாழையில் நுண்பெருக்கத்திற்கான படம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது செயற்கை விதைகள். நம்ம ஏற்கனவே இப்போ படித்தோம் இல்லைங்களா, தாவரங்களுடைய மீள் உருவாக்கம், அதில் உடல் கரு உருவாக்கம் படித்தோம் பாருங்கள். அதுலேயே செயற்கை விதைகள் பற்றி நம்ம ஏற்கனவே சொன்னோம். செயற்கை விதைகள்னால் என்ன, அது சாதாரண விதையானா கிடையாது. சாதாரண விதைகள் நமக்கு தாவரத்தினுடைய கனியிலிருந்து கிடைக்குது. அது மாதிரி இல்லாமல் ஆய்வுக்கூட சோதனை வளர்ப்பில் பிரிக்கூர்லேருந்து நாம் உருவாக்கியிருக்க கரு உருக்கள் இருக்கு இல்லைங்களா, அந்த கரு உருக்கள் மேலே வேதிப்பொருட்களான அகரோஸ் இழுமம் மற்றும் கால்சியம் ஆக்சினேட் கொண்டு நம்ம அது மேலே ஒரு உரையை உருவாக்கி பிற்கால பயன்பாட்டுக்காக நம்ம சேமித்து வைக்கிறோம். அந்த பொருளுக்கு பேர் தான் நம்ம செயற்கை விதைகள். இந்த செல்கள் பகுப்படைந்து அடர்த்தியான சைட்டோபிளாசத்தையும் பெரிய உட்கருவையும் தரச மணிகளையும் புரதங்களையும் எண்ணெய்களையும் கொண்டிருக்கும். செயற்கை விதை நாம் ஏற்கனவே சொன்னோம், செயற்கை விதை தயாரிப்பதற்கு நம்ம ஏற்கனவே உருவாக்கி வச்சிருக்க கரு உருக்கள், அந்த எந்த பிரிக்கூறுலேருந்துலாம் நம்ம அதை உருவாக்கிக்கலாம், வேராக இருக்கலாம், தண்டாக இருக்கலாம், இலையாக இருக்கலாம், எந்த பாகத்திலிருந்து நாம் திசு வளர்ப்பு மூலமாக உருவாக்கியிருக்க அந்த கரு உரு மேலே அகரோஸ் மற்றும் கால்சியம் ஆக்சிலேட் கொண்டு மந்தமான பொருட்களை பூசி செயற்கையான ஒரு விதை போன்ற அமைப்பை அதுக்கு உருவாக்குறோம். செயற்கை விதைகளினுடைய நன்மைகள். செயற்கை விதைகள் இரண்டு மதிப்பெண் வினாக்களில் கேட்கப்படலாம். செயற்கை விதைகள் நாம் எங்கேருந்து கிடைக்குது நம்மளுக்கு, தாவரத்தினுடைய உடல் கருவுக்கருக்கிலிருந்து. அது மேலே கால்சியம் ஆக்சிலேட் மற்றும் அகரோஸ் இழுமம் பூசப்பட்ட விதை போன்ற அமைப்பு செயற்கை விதைன்னு சொல்கிறோம். அதை உங்களுக்கு இரண்டு மதிப்பெண் வினாக்களில் கேட்பாங்க. செயற்கை விதைகளினுடைய நன்மைகள், இதனுடைய நன்மைகள் என்னென்னா, குறைந்த காலத்தில் பல மில்லியன் கணக்கான செயற்கை விதைகளை உற்பத்தி செய்ய முடியும். விரும்பிய பண்புகளை கொண்ட மரபணு மாற்றப்பட்ட தாவரங்களை இம்முறையில் எளிதாக உருவாக்கலாம். தாவரங்களின் மரபணுசார் வகைய விகிதத்தை எளிதாக சோதனை செய்யலாம். உரை குளிர் பாதுகாப்பு அடுத்து நாம் படிக்க போகிற உரை குளிர் பாதுகாப்புனா என்னென்னா, ஏற்கனவே நாம் தயாரித்து வச்சுருக்க செயற்கை விதைகளை நீண்ட நாளுக்கு பாதுகாப்பாக வைக்கிறதுக்காக குளிர்ச்சியான சூழ்நிலையில் வைக்கிறது. இந்த உரை குளிர் பாதுகாப்பு செயல்முறை மூலமாக செயற்கை விதைகள் நீண்ட நாட்களுக்கு நம்மளால் சேமித்து வைக்க முடியும். செயற்கை விதைகள் மூலமாக உருவத்த பல தாவரங்களை உருவாக்க முடியும். செயற்கை விதையினுடைய விதை உறக்க காலம் குறைந்த காலம் என்பதனால தாவரங்களுடைய வாழ்க்கை சுழற்சி மிக வேகமாக முடியக்கூடியதாக இருக்கும். இதெல்லாம் செயற்கை விதைகளினுடைய பயன்கள். அடுத்தது வைரஸ் அற்ற தாவரங்கள். வைரஸ் அற்ற தாவரங்கள் அப்படின்னா என்ன, சாதாரணமாக நிலத்தில் நாம் பயிர்களை விதைக்கும் போது தாவர பயிர்களுக்கு பாக்டீரியங்கள், பூஞ்சைகள், வைரஸ்கள் மற்றும் மைக்ரோபிளாஸ்மா போன்ற நுண்ணுயிரிகளால் நோய் ஏற்பட வாய்ப்பு உண்டு. இந்த நோய் ஏற்படும் போது நம்முடைய பயிர் தாவரங்களில் என்ன பாதிப்பு ஏற்படுத்தும், நம்முடைய மகசூலினுடைய அளவு குறையும். அப்போ நம்ம அதிலே படிப்போம், பயிர் மேம்படுத்தப்பட்ட ரகங்களை பயன்படுத்துதல், மேம்படுத்தப்பட்ட ரகங்களை பயன்படுத்துதல்னு சொல்லுவாங்க. அது மாதிரி மேம்படுத்தப்பட்ட ரகம் அல்லது நோயற்ற ரகத்தை உருவாக்குவதற்காக நம்ம பயன்படுத்துகின்ற ஒரு தொழில்நுட்பம் தான் நுனி ஆக்கு திசு